இந்த படம் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு வரம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு ஆக்டருக்கா இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்கிறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு டீமில் நம்ம ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஸ்கிரிப்ட் படிக்கிறப்பவே தெரியும் கண்டிப்பாக இந்த படம் என் லைஃப்பில் என் கெரியரில் ஒரு மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு. பிகாஸ் இது வந்து ஜென்ரலாக நான் பண்ணுறதெல்லாம் பேரலல் சினிமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் எல்லாத்தையும் சேர்ந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு எமோஷன் ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு என்டர்டெய்னிங் மீடியமாக இருக்கட்டும், எல்லா போர்ஷனையும் கரெக்டாக சூப்பராக ஹேண்டில் பண்ணி ஒரு சூப்பரான கதையாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. பரியேறும் பெருமாள் கண்டிப்பாக ஒரு மிக முக்கிய படமாக தமிழ் சினிமாவில் இருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரஞ்சித் அண்ணா, மாரி செல்வராஜர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. டெக்னிக் எல்லாருக்கும் வணக்கம். நீலம் ப்ரொடக்ஷன், ரஞ்சித் சார் டைரக்டர், பரியேறும் பெருமாள் டைரக்டர் மாரி செல்வன். இந்த படத்தில் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாலு நாள் தூங்கலை, டே நைட்டாக போயிட்டுருக்கேன், ஷூட்டிங் வேறு வெயிட்டிங்கில் இருக்காங்க, நான் அந்த கேப்பில் தான் வந்திருக்கேன், அதனால் கொஞ்சம் பயத்தில் பேசுகிறேன் சார். ரொம்ப நன்றி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த படத்தை பற்றி நம்ம பேசணும்னா நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்தை பற்றி. ரொம்ப நன்றி. பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு முதல் படத்தில் ஏன்னா நீங்கள் ஒர்க் வித் கான்டெம்பரரி ஒரு கமர்ஷியல் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி ஒருத்தர் ரீட் பண்ணுறது முக்கியமான விஷயம். ஐ ஹோப் அதுதான் தமிழ் சினிமாவனுடைய மாற்றமாகவும் இருக்கணும்னு நானும் நம்புகிறேன். அண்ட் நீங்களும் அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கவிதை கொஞ்சம் பண்ணி படித்த ஒரு கவிதையினுடைய காட்சி ஞாபகம் வருது. ஒரு தனித்த பனி இரவு, பனி கொட்டிகிட்ருக்கு, ஆளற்ற ஒரு சாலை, இதில் தூரத்தில் ஒரு ஆள் நடந்து வர்றார். அவர் ஒரு பெரிய நீல அங்கி போட்டிருக்காரு. அந்த நீல அங்கிக்குள் காயப்பட்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பறவை. அந்த பறவையினுடைய அந்த அழுகை வந்து ஒரு கை குழந்தைகளை அழுகுற மாதிரி அந்த தெருமுழுக்க பறவை இருக்குது. அந்த நீலங்கி போட்ட ஒரு மனிதனாக தான் நான் அப்பா ரஞ்சித்தை பார்க்குறேன். அந்த நீண்ட அங்கியை ரஞ்சித்தால் கழட்டவே முடியாது. அந்த கை குழந்தையினுடைய அழுகையுடைய அந்த காயப்பட்ட அந்த பறவை சதா அழுது கொண்டே இருக்கும். அது இரவானாலும் பகலானாலும் சரி, அது இம்சிக்கும், பயப்படுத்தும், கோபப்படுத்தும், எரிச்சல் படுத்தும், முரண்பட வைக்கும், கலையையும் படைக்கும், வெற்றியும் பெற வைக்கும். அப்படிப்பட்ட பறவை தான் அந்த பறவை. அது அவருக்கு விதிக்கப்பட்ட சாபம். ஒருவேளை நாங்களும் நீங்களும் முதுபெரும் பருவம் வரைக்கும் வாழ்வதற்கு வாய்ப்பிருந்தால் அந்த பறவை விடுபட்டு ஒரு சமாதான வானத்தில் சமமாக பறக்கும் என நான் நம்புகிறேன். இப்படி ஒரு அப்பாவும் புள்ளி பாசத்தை புரிஞ்சுக்கிறத பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. ஏன்னா வந்து தத்துவங்கள் வந்து நமக்கு முன்னாடி யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அங்கேருந்து தான் வருவாதுன்னு நினைக்கிறேன். கொள்கை எல்லாமே எனக்கு வந்து முன்னோடி புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். அது ரொம்ப பெயினானது தான். ஏன்னா அவருடைய கனவு வந்து மனித சமூகத்துடைய மாண்பை மீட்டெடுக்கிறது மட்டும்தான். சுயசாதி பெருமை பேசுகிறதோ இல்லை ஆண்ட சாதி பெருமை பேசுகிறதோ கிடையாது. அவருடைய துயர நாட்கள் தான் எனக்கு வந்து பயங்கர பெயினானது. ஆக்சுவலி ஒரு மனுஷன் வந்து இந்திய சமூகத்தில், அது வந்து ரொம்ப முக்கியமாக சுதந்திர காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி இருக்கிற ஒரு சமயத்தில் இந்தியா சுதந்திரம் அடையும், ஆனால் இந்த இந்தியாவில் காலனி ஆதிக்கம் வருவதற்கு முன்னாடியே இங்கே அடிமைப்பட்டு கிடக்கிற, நசுக்கப்பட்டு கிடக்கிற இந்த மக்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்குன்ற ஒரு கனவு தான். அந்த கனவு தான், அந்த வழி தான், அந்த குரல் தான் என்ன இன்றைக்கி வழிநடத்திட்டுருக்கு. என்னப்பறம் நிறைய பேர் வழிநடத்துதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அவர் பேசியிருப்பார், நான் நம்பியிருந்தவங்க வந்து என்னை கைவிட்டாங்க, நான் யாருக்காக போராடணும், இந்த போராட்டத்தின் விளைவாக அடைந்த பயனை அடைஞ்சவங்க கைவிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தேரை ரொம்ப முன்னாடி இழுத்து எடுத்து வந்து நிறுத்திருக்கிறேன், எனக்கு பின்னாடி வரவங்க வந்து இந்த தேரை இழுக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த தேரை பின்னாடி இழுத்து விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட ஒரு வார்த்தையை பேசியிருப்பாரு.
அந்த தேரை பின்னாடி இழுக்க விடாமல் முன்னாடி இழுக்கிற ஒரு ஆளாக நான் நிச்சயமாக இருப்பேன். அந்த ஆள் எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஸ்பேஸில் திரைப்படம் உருவாக்குறது கலை. இதில் வந்து என்னால் அந்த தேரை முன்னிறுத்து முன்னோக்கி இழுப்பதற்கான ஒரு வாய்ப்பை நான் உண்டு பண்ணிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான்